ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னை ஈஸியர் கோவளமில் இருக்கிற ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஈவினிங் டைமில் தான் போனோம். ஈவினிங் டைமில் இந்த பீச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பீச்சை கவர்மெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே குப்பையை பார்க்கவே முடியலை. கார் பார்க் பண்ணுறதுக்கு தனியாக பெரிய இடம் இருக்குது. அங்கே நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து வரணும். நடந்து வரும்போது என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பீச் இது. இது பார்த்தோன்னா கவர்மெண்ட் பீச் மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு ப்ரைவேட் ரிசார்ட் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான அமைதியான பீச் இது. இந்த பீச் இன்னும் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டு மகாபலிபுரம் ரோடில் கோவளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. டைமிங் வந்து காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் இருக்குது. 7:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே அழகான பீச் இது. இந்த மணல் மேடெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மணல் மேலே ஏறி போனோன்னா அந்த பக்கம் பாறையெல்லாம் கட் பண்ணி பாதை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது மேலே போய் நடந்து போனோன்னா நம்ம கடல்கிட்ட பக்கத்தில் போய் கடலை பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. குழந்தைங்களோட போனால் குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கடைகளும் இருக்குது. இங்கே சில பேர் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்ப அமைதியாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த பொல்யூஷனும் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடற்கரைக்கு போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும். சுற்றி கடல் தான். என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. பெரியவங்க ஒரு ஆளுக்கு 15 ரூபீஸ், ஒரு கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கடல் பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்காக பாறையெல்லாம் கட் பண்ணி நமக்கு பாதை மாதிரி செஞ்சுருக்காங்க. அங்கே போய் நின்று கடலை பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். இந்த இடத்துல வந்து நிறையா கேப் இருக்கிறதுனால பாறைகளுக்கு இடையில் குழந்தைங்க வந்து அதில் ஈஸியாகவே கால் கையெல்லாம் விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் ஈஸியாக நடந்து வந்துடுவாங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் வந்து தூக்கிட்டு வர்றது நல்லது.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.